இப்போ நம்ம பார்க்க போகிறது பெருக்கல் வகைப்பாடு மூன்று, சரியா? ஒவ்வொரு பெட்டியிலும் மூன்று நட்சத்திரங்கள் உள்ளன, சரியா? ஒவ்வொரு பெட்டியிலும் மூணு நட்சத்திரம் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, கரெக்டா? இதுக்குண்டான மீள் கூட்டல் கூட்டுகள், இதுக்குண்டான பெருக்கல் கூட்டுகள், சரியா? இப்போ இதில் பெட்டி எத்தனை இருக்கு? ஒன்று இருக்கு, நட்சத்திரங்கள் மூன்று இருக்கு. அப்போ நட்சத்திரங்கள் எண்ணிக்கை மூன்று, பெட்டிகளின் எண்ணிக்கை ஒன்று, மூன்று பெருக்கள் ஒன்று, மூன்று. இங்கே எத்தனை பெட்டி இருக்கு? ரெண்டு பெட்டி இருக்கு, சரியா? ரெண்டு பெட்டி இருக்கிறப்போ நட்சத்திரங்கள் எண்ணிக்கை மூன்று, பெட்டிகளின் எண்ணிக்கை இரண்டு, மூன்று பெருக்கள் இரண்டு, ஆறு. இப்போ இங்கே எத்தனை பெட்டிகள் இருக்கு? மூன்று பெட்டிகள் இருக்கு, சரியா? நட்சத்திரங்கள் மூன்று தான். அப்போ எண்ணிக்கை மூன்று, நட்சத்திரங்கள் எண்ணிக்கை மூன்று, பெட்டிகள் எண்ணிக்கை மூன்று, மொத்தம் ஒன்பது. அது மாதிரி ஒவ்வொன்றாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த மூன்றாவது வகைப்பாடை நல்லா படிச்சுக்கணும், சரியா? இதுக்கு அடுத்து நம்ம போகலாம். இப்போ மூன்றின் மடங்குகளை எழுதுவோம், சரியா? இப்போ இதில் வந்து மூன்றின் மடங்குகளாம், மூன்று பெருக்கள் மூன்று, இப்போ மூன்று பெருக்கள் ஒன்று எவ்வளோ தானே? மூன்று. இப்போ மூன்று பெருக்கள் இரண்டு, ஆறு. மூன்று பெருக்கள் மூன்று, ஒன்பது, சரியா? இதில் நான் மூன்று மூன்றாக தாவுவேன்னு ஒரு தவளையோட படம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பூஜ்யத்துலேருந்து ஆரம்பிக்கணும், இது பூஜ்யத்துலேருந்து ஆரம்பிக்கல, இதனுடைய சரியான படம் நான் எடுக்கிறேன். இதற்கு இதுதான் அதனுடைய சரியான படம், இங்கே பாருங்க. நீங்கள் வந்து பூஜ்யத்துலேருந்து ஆரம்பிக்க, இங்கே பூஜ்யத்துலேருந்து ஆரம்பிக்கல, சரியா? இப்போ தவளை மூன்று மூடாக தாவுது. இப்போ பூஜ்யத்துலேருந்து எத்தனை தாவது? மூன்று தாவது, ஒன்று இரண்டு மூன்று. இப்போ மூன்றுக்கு வந்துருச்சு. இங்கேருந்து மூணாக தாவணும், ஒன்று இரண்டு மூன்று, ஆறுக்கு வந்துருச்சு. இங்கேருந்து மூன்றாக தாவணும், ஒன்று இரண்டு மூன்று, ஒன்பதுக்கு வந்துருச்சு. இங்கேருந்து மூன்றாவது தாவணும், பன்னிரெண்டுக்கு. இங்கேருந்து மூன்று தாவணும், பதினைந்துக்கு. இங்கேருந்து மூன்று தாவணும், பதினெட்டுக்கு வரும். அதைத்தான் சொல்கிறாங்க, மூன்றின் மடங்குகள் வரப்போ மூன்று ஆறு ஒன்பது பனிரெண்டு பதினைந்து பதினெட்டு, சரியா? இதுதான் மூன்றின் மடங்கு. இப்போ பின்வரும் வாய்ப்பாடுகள் நிரப்புக. ஏற்கனவே நம்ம வந்து இரண்டாவது வாய்ப்பாடு தெரியும், இருந்தாலும் இன்னொருத்தரோட எழுதி பார்க்கலாம். இரண்டு பொருட்கள் நான்கு, இரண்டு பொருட்கள் இரண்டு நான்கு, இரண்டு பொருட்கள் நான்கு எட்டு, இரண்டு பொருட்கள் ஐந்து பத்து, இரண்டு பொருட்கள் ஆறு பனிரெண்டு, இரண்டு பொருட்கள் எட்டு பதினாறு, இரண்டு பொருட்கள் ஒன்பது பதினெட்டு, இரண்டு பொருட்கள் பத்து இருபது, சரியா? இப்போ மூன்று பொருட்கள் ஒன்று, மூன்று மூன்று பொருட்கள் இரண்டு ஆறு, மூன்று பொருட்கள் மூன்று ஒன்பது, மூன்று பொருட்கள் நான்கு பனிரெண்டு, மூன்று பொருட்கள் ஆறு பதினெட்டு, மூன்று பொருட்கள் ஏழு இருபத்தி ஒன்று, மூன்று பொருட்கள் எட்டு இருபத்தி நான்கு, மூன்று பெருக்கள் ஒன்பது இருபத்தி ஏழு, சரியா? மூன்று பெருக்கள் பத்து முப்பது. இப்போ கட்டங்களை நிரப்புக. இந்த கட்டங்களை நம்ம நிரப்பணும். நான் முதலே சொன்னேன்ல, ஆறு பெருக்கள் மூன்றுனாலும் மூன்று பெருக்கள் ஆறுனாலும் ஒன்று தான். அப்போ மூன்று பெருக்கள் ஆறு பதினெட்டு, பத்து பெருக்கள் மூன்று இல்லை மூன்று பெருக்கள் பத்து ரெண்டுமே ஒன்று தான், முப்பது. நான்கு பெருக்கள் மூன்று இல்லை மூன்று பெருக்கள் நான்குனாலும் பனிரெண்டு, மூன்று பெருக்கள் ஐந்து பதினைந்து. இங்க பாருங்க, மூன்று பெருக்கள் ஆறு பதினெட்டு, சரியா? இப்ப பாருங்க, இங்க மூன்று பெருக்கள் ஆறு பதினெட்டு தான், ஆறு பெருக்கள் மூன்று பதினெட்டு தான். இப்போ மூன்று பெருக்கள் பத்து முப்பது, சரியா? இங்க மூன்று பெருக்கள் பத்து முப்பது தான், மூன்று பெருக்கள் பத்துங்கிறதும் முப்பது தான், பத்து பெருக்கள் மூன்றுங்கிறது முப்பது தான், சரியா? இப்போ மூன்று பெருக்கள் மூன்று ஒன்பது, மூன்று பெருக்கள் எட்டு இருபத்தி நான்கு, மூன்று பெருக்கள் நான்கு பனிரெண்டு, சரியா? இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? இங்கே மூன்று பெருக்கள் நான்கு பனிரெண்டு தான், நான்கு பெருக்கள் மூன்று பனிரெண்டு தான், சரியா? இப்போ இதில் வந்து நம்ம விடை கண்டுபிடிக்குமா? இதில் சொல்லி பார்த்தா என்ன வரும்? மூன்று பெருக்கள் மூன்று ஒன்பது, இரண்டு பெருக்கள் மூன்று ஆறு, சரியா? இரண்டாவது வகைப்பாடு சொல்லி பார்த்தா வரும் இங்கே இருபத்தி ஏழு. மூன்றாவது வகைப்பாடு மூணுனா சொல்லிட்டு வந்தோன்னா மூன்று பெருக்கள் ஒன்பது இருபத்தி ஏழு, சரியா? இதுதான் விடை.